வல்லமை தாராயோ பவர் பை பிரீத்தி இன்று இரவு 7 மணிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். டேய் மச்சான், பிரச்சனை இருக்கு சரிதான்டா, அதுக்காக இப்படி குடிச்சிட்டே இருந்தா எப்படிடா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு இந்த அட்வைஸ் பண்றதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்தா ஓடி போய் ஒரு கோட் வாங்கி வந்து கூடு. நாலு வார்த்தை ஆறுதலா பேசு, என்ன குடிக்க சொல்லு, அதை விட்டுட்டு இந்த அட்வைஸ் பண்ற வேலைலாம் வேணாம். பாசு உள்ள வாங்க. டேய் மச்சான் வாங்க. டேய் உங்க அம்மா அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்கடா. டேய் எனக்கு எது அம்மா எனக்கு எது நோட்ல. டேய் வாசு திரும்பி பாறா. இவங்களா? ஏ மச்சான், இவங்கள தான் அம்மா அண்ணன்னு சொன்னியா? அம்மா இது யார் பக்கத்துல ஒரு பொண்ணு, இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுரா. டேய் டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை பெத்தவ, இவன் உன்னை தூக்கி வளர்த்து ஆளாக்கின அண்ணன். இதோ பெத்தவங்களை ஏத்துக்கிட்டு உன்னை நம்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் பொண்டாட்டிவ, நாங்க மூணு பேரும் உன் முன்னாடி குத்துக்கல் மாதிரி நிக்கிறோம், எங்களை பார்த்து யாருன்னு கேக்குற? அட பாவி, ஏன் முன்னாடியே இப்படி குடிக்கிறியடா? ரேவதி இப்பதாண்டா வந்து எல்லா விஷயத்தையும் கிட்ட சொன்னா, என்னால தாங்க முடியலடா. எதுக்குடா இந்த அவமான வேதனையில? எதுக்கு தேவையில்லாம சீன் போடுற? நானே நிம்மதிக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன் நிம்மதி கிடைக்கிறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? போங்க எல்லாரும் வெளிய. பாசு என்ன மன்னிச்சிரு, உன்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடாதுதான். பழைய சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி உன்ன கேட்டேன். எங்க அப்பவும் அப்படி நடந்திருக்க கூடாது. எனக்காக எல்லாத்தையும் மறந்துரு, என்ன மன்னிச்சிரு. வாசு வா வீட்டுக்கு போலாம். ஏ சே நிறுத்து, எதுக்கு திரும்ப வீடு கூப்பிடுற? ஓ இன்னும் உங்க அம்மா மட்டும் தான் என்ன அடிக்கல? ஏ அவங்க அடிக்கிறது நீ பாக்கணும்னு ஆசைப்படுறியா? எப்ப நீ என்ன புருஷன் கூட பார்க்காம திருடன்னு சொன்னியோ, எப்ப உங்க அப்பா என்ன மாப்பிளன் கூட பார்க்காம தெருவே நின்னு வேடிக்கை பாக்குற அளவுக்கு என்ன அடிச்சு வெளியே அனுப்பிச்சானோ, இனிமே அந்த வீட்டுக்கே வரமாட்டி. சரிடா வாசு, நீ உன் மாமனார் வீட்டுக்கு போவண்டா, நம்ம வீட்டுக்கு வாடா, அங்க போய் எது வரனாலும் பேசிக்கலாம். நம்ம வீடா? என்ன பிரதர் ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே உங்க அம்மா, இவங்க தானே சொன்னாங்க நீங்களும் கூட இருந்தீங்கல்ல. எப்ப நீ அந்த செட்டு அபகரிக்க நினைச்சியோ, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப என்னவோ நம்ம வீடுன்னு உரிமையோட கூப்பிடுற? நான் உங்களை தேடி வந்தனா, உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? எதுக்காக தேவையில்லாம வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? போங்க. எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் பொண்டாட்டி மாமனார் மாமியார் எந்த உறவும் வேணாம். எனக்கு உறவுனா மச்சி வா, மச்சி வா வா, என்னோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான். தயவு செஞ்சு போயிடுங்க. ஏ வாசு இப்படி வெறுத்து போய் பேசிட்டு இருக்க? நீ எங்க வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, வா உங்க வீட்டுக்காச்சும் போலாம். யார் என்ன கூப்பிடாதீங்க வர மாட்டேன்னு சொல்றேன்ல, நான் பேச்சுலரா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன். எப்போ உன்னை பார்த்து ஆசைப்பட்டனோ அப்போல இருந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சுடி. நான் மறுபடியும் பேச்சுலர் வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாம போயிடு, கிளம்பு. டேய் வாசு ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு அவங்களோட போட. ஏண்டா நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுக்குள்ள நான் உனக்கு பாரமாயிட்டேனாடா? சரிடா
நான் இங்க இருக்குது பிடிக்கலன்னு நீங்க எல்லாம் சொல்லிடுங்கடா. நான் எங்க வெளிய போய் பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்துக்கறேன். ஆ அதுக்கு சொல்லடா. சரி விடுடா. உடனே உனக்கு கோவம் வந்துருமே. அண்ணா இவன் இப்ப இருக்குற நிலைமை சரியில்லை. நீங்க இவங்கள கூப்பிட்டு கிளம்புங்க. நான் காலைல பேசி கூப்பிட்டு வரேன். போங்க. அம்மா இப்போ அவன் இருக்கிற நிலைமையில நம்ம எவ்வளோ வற்புறுத்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாங்க போகலாம். போங்க. வாமா. அம்மாடி அம்மாடி சொன்னா கேளுமா அழாதமா? நாளைக்கு எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அழாத அழாத ரேவதி. வாசு இன்னும் கோவத்தில் இருக்கிறான். அந்த கோவத்தில் அவன் எதேதோ பேசிட்டு இருக்கான். அந்த கோவம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அவன் தானா சரியாயிடுவான். கூட இருக்கிற பசங்க தான் எடுத்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் சமாதானம் ஆயிட்டப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு. மாமா இந்த விஷயத்துல நீங்க யாரின தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன ரேவதி, நாங்க போய் உன்னை தப்பா நினைப்போமா? நாங்க அப்படிப்பட்டவங்களா? இத பார், வாசு நிதானத்துக்கு வந்தோடனே அவன் தெளிவா யோசிப்பான். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அவனும் தானா வீட்டுக்கு வந்துடுவான். மற்றதெல்லாம் அப்புறமா பேசி தீர்த்து போ. என்ன அம்மா, கூட்டிட்டு போங்க. சரி இப்ப வா போலாம். பேப்பர்ல நியூஸ் படிச்சுட்டு உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் பதறி போனேன். ஆனா நீதான் என் சரி அப்படி இல்லை, எனக்கு துரோகம் பண்ண மாட்டார்னு சொன்னேன். இப்போ நீயே நேரில் பார்த்துட்டு வந்து இப்படி இடிச்சு போயிருக்கேம்மா. உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றது? ஐயோ கடவுளே. அம்மா போதுமா, சும்மா அழுது புலம்பிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு அந்த நாள் காவியா அவன் என்ன சொல்லிட்டு போனான், அவன் லட்சணம் என்ன இப்போ புரிஞ்சு போச்சு இல்ல? இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே ஒரு நல்ல பையனை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறமா, நீ வருத்தப்படாத. பிரமாதம், ரொம்ப பிரமாதம். உண்மையிலேயே நீ தான் அண்ணன். அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ முடிவெடுக்கிறதுனால பாதிக்கப்பட போறது காவியாவோட வாழ்க்கை. முதல்ல அதை புரிஞ்சுக்க. வேற என்னமாமா செய்ய சொல்றீங்க? அந்த செரி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான் நம்ம நினைச்சு கூட பாக்கலையே. இத பாரு ஜெயந்தி, உண்மை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நாம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. காவியா நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதுனால உண்மை நமக்கு என்னன்னு தெரிஞ்சது. நாமளும் அதை நம்பினோம். இப்போ அந்த பைய மேல நம்ம சந்தேகப்பட்டோம்னா அவங்க பண்ணின தப்ப நாமளும் திருப்பி பண்ண மாதிரி ஆயிடாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? காவியாவே அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தத பாத்துட்டு வந்திருக்கா. ராத்திரி பூரா அவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் என்னங்க? இத பார் சிவகாமி, ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்திருக்காங்கங்கற ஒரே காரணத்துக்காக கண்டிப்பா தப்பு நடந்திருக்கும்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு முதலாளியும் செக்ரட்டரியும் ஒரே ரூம்ல இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த பையன் தான் காவியாவால ஏற்பட்ட அவமானத்தினால நான் குடிச்சிட்டேன், போதையில எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றானே, அது ஏன் உண்மையா இருக்க கூடாது? என்னப்பா சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது வெறும் யூகமா தான் இருக்கு, எதையும் நம்பற மாதிரி இல்ல. அப்படி இல்ல வினோத், சில நேரங்கள்ல உண்மையை நம்பாம போனோம்னு வச்சுக்க, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும்டா. அதனாலதான் இந்த விஷயத்த நிதானமா யோசிக்கணும்னு சொல்றேன். எப்படிங்க எப்படிங்க இந்த மாதிரி நேரத்திலேயே அவங்களுக்கு சாதகமாவே உங்களால பேச முடியுது? இத பார் சிவகாமி, நான் யாருக்கும் சாதகமா பேசல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். இப்படிதான் பண்ணீங்க. எதுக்கு எடுத்தாலும் நிதானமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் சொல்லி எல்லா பிரச்சனையும் வளர்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படி இல்லடா, இந்த ராம் விஷயத்துல நீ கூட தான் அடிதடின்னு இறங்கின. என்னாச்சு?
இது காவியாவோட வாழ்க்கை பிரச்சனைடா. அதனால தான் எல்லாரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்றேன். காவியா, நாங்க எல்லாரும் உன் வாழ்க்கைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எதுவுமே பேசாம இருக்க. நீ என்னமா முடிவெடுத்திருக்க? நான் இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கேன்ப்பா. என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் என்ன எல்லாரும் தனியா விட்டுருங்க. சரி சிவகாமி, கெட்டது ஒண்ணு நடந்தா நல்லது ஒண்ணு நடக்கும்னு நீ அன்னைக்கு சொன்னியே, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நாளைக்கு பிரியாவை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் உடனே பண்ணிடு. என்ன பண்ணீங்க? எதுக்காக இப்படி அவசரப்பட்டு அவங்களை நாளைக்கே வர சொன்னீங்க? அப்படி இல்லப்பா, பிரியாவுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயத்திலேயாவது காவியாவுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்து கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாமே. ஏனி, இன்னமும் நீங்க இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? தலைக்கு மேல போயிடுச்சு, ஏதாவது பண்ணுங்க. அண்ணி, ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னீங்க? நான் சந்தர்ப்பம் பார்த்து பேசுறேன், சந்தர்ப்பம் பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே தவிர இப்ப வரைக்கும் நீங்க பேசவே இல்ல. காவி அவசரப்பட்டு பேசினதுனால தான் இப்ப மாமா உன் கல்யாணத்துக்கு அவசரப்படுறாரு. சரி, அதை விடுங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்களே, என்ன பண்ண போறீங்க? ஏய், பொண்ணு தானே பார்க்க வர போறாங்க, அதுக்கு ஏன் பதற? ஆமா, இப்ப பொண்ணு தானே பாக்க வராங்க, நிச்சயதார்த்தத்தை அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லுவீங்க. அப்புறம் நிச்சயதார்த்தம் தானே நடக்குது, கல்யாணத்துல பாத்துக்கலாம்னு சொல்லுவீங்களா? டென்ஷன் ஆகாதடி. இப்பதான் காவிய பிரச்சனையில அத்தை மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இதுல வேற உன் விஷயத்த சொன்னா அத்தையால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது, உயிரையே விட்டுருவாங்க. ஐயோ கடவுளே, இப்படி அம்மாவுக்கு பயந்து பயந்தே நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேனே, நான் என்னதான் பண்றதண்ணி? நீ பதறாதடி, இந்த சம்பந்தம் அமையாம போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு இங்க வர்றப்போ நீ நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உன் கையில காஃபியை கொடுத்து வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரம் பார்த்து நீ மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடி. அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் மயக்க வர மாதிரி நடிச்சா இந்த சம்பந்தம் நின்னுடுமா? நீ மயக்கம் போட்டு விழுந்த உடனே உனக்கு உடம்பு சரியில்லை, உன் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஒரு வதந்தியே நான் பரப்பி விட்டுடுறேன். பொண்ணு பார்க்க வந்தவங்க இந்த பொண்ணுக்கு வியாதி ஏதோ இருக்கு போல இருக்குன்னு வந்த வழியே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டுல கல்யாண பேச்சே எடுக்க மாட்டாங்க. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல காவியோட பிரச்சனையும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உன் விஷயத்த நான் நல்லபடியா பேசி முடிக்கிறேன் டி. உங்க திட்டம் நல்லதா இருக்கு அண்ணி, இதெல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தான். எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், நீ மட்டும் நான் சொல்றபடி கேளு. புரியுதா? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. உன்னை எங்களோட தங்க வச்சதே பெரிய விஷயம், இதுல ராத்திரி பகல்னு பாக்காம குடிக்கிறது காசு கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ற. டேய், என்ன என்ன வேணாலும் சொல்லுங்கடா, என்னால குடிக்காம இருக்க முடியலடா. ஒரு 100 ரூபா மட்டும். டேய், ஒரு 100 ரூபா கொடுறா. டேய், எங்க கிட்ட மட்டும் எங்கட காசு இருக்கு? இவன் 6000 வாங்குறான், அவன் 7000 வாங்குறான், இவன் 4500 வாங்குறான். இதுல நாங்க சாப்பிடணும், ரூம் வாடகை கட்டணும், ஊருக்கு வேற அனுப்பணும், எங்களுக்கு செலவு இருக்குடா, புரிஞ்சுக்கடா வாசு. டேய், இப்படி சொன்னா எப்படிடா? உங்களெல்லாம் நம்பி தானடா என் அம்மா அண்ணன் பொண்டாட்டி வந்து கூப்பிட்டப்ப கூட வரமாட்டேன்னு சொன்ன. யாரா அப்படி சொல்ல சொன்னது? நான் தான் அப்ப போன் சொன்னல. இத பாரு பாசு, உன்னை இங்க தங்க வச்சு சாப்பாடு போட்டு உனக்கு செலவு காசு கொடுத்தது எல்லாமே தப்புன்னு இப்பதான் தோணுது. டேய், இவன் எப்பவும் இப்படிதான்டா, மாறவே இல்லடா. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட காசு வாங்கி செலவு பண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கும் சேர்த்து நம்ம கிட்ட காசு வாங்கி செலவு பண்ணா, இப்படியேதான்டா இருப்பான், மாற மாட்டான்டா இவன். டேய், நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்கடா, நான் தாங்கிக்கிறேன்டா. ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்கடா. டேய் ப்ளீஸ்டா. இத்தனை நாள் பழகின நட்புக்காக வீட்டுல வேணா தங்கிக்க, காசெல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணாத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், புரிஞ்சுக்க. டேய், ப்ளீஸ் அடேய், ஒரு 100 ரூபா கொடுடா. டேய், ப்ளீஸ் அடேய். டேய்,